அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தனுசு ராசியில் 2.5 காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனராசி நேர்களே, 2020 மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் குருவும் சனியும் 10 வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜனவரி முதல் மார்ச் வரை காலகட்டத்தில் தொழிலில் அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிதி நெருக்கடிகள் தீரும். ஜனவரி இறுதியில் சனி பெயர்ச்சியாக லாபஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு. சொத்துக்கள் வாங்குவீர்கள், வீடு வாங்க முயற்சி செய்வீர்கள். வேலையில் கவனமாக இருக்கணும். ப்ரமோஷன் வரலையேன்னு கவலைப்படாதீர்கள். நல்லது சீக்கிரம் நடக்கும். ஏப்ரல் முதல் ஜூன் வரை பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் நடக்கும். காரணம், சுக்கிரன் 3 வீட்டில் இருப்பது சிறப்பு. குரு அதிசாரத்தில் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பண வருவாயை அதிகப்படுத்துவார். தொழில் வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மன உறுதியோடு இருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் வேண்டும். நம்மால முடியுமான்னு சந்தேகம் வேண்டாம். நல்லதாகவே நடக்கும். ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் நிறைய நல்லதாகவே நடக்கும். வங்கி கடன் கிடைக்கும். தொழில் விஷயங்களில் பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நிம்மதியாக உறக்கம் வரும். 10 வீட்டிற்கு குரு திரும்ப வரும்போது பண விவகாரங்களின் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சியடையும். கேது 9 வீட்டிலும் ராகு 3 வீட்டிலும் இருப்பது சிறப்பு. இதே காலகட்டத்தில் குருவும் பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்திற்கு வந்து விடுவார். உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் 2020 ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் ராசிக்கு 10-11 சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். பணம் பல வழிகளில் தேடி வரும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிட்டும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலர் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வகையில் லாபம் கிட்டும். சகல விதத்திலும் முன்னேற்றங்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள், எதிலும் வாய்ப்புகளை அடையும் யோகம் உண்டாகும்.
எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வரும். கடன்கள் குறையும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் நிலை உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். தொழிலில் நெருக்கடிகள் இருக்கும். பொருட்தேக்கங்கள் ஏற்படாமல் லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பின் கிடைக்கும். வேலை அதிகப்படியாக இருக்கும். உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலமான பலனை பெறலாம். தக்க சமயத்தில் தாராள தன வரவு உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும். உங்களின் தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தேவையற்ற அலைச்சலால் இருப்பதை அனுபவிக்க இடையூறு உடல் அசதி ஏற்படும். எடுக்கும் காரியங்களில் சிறு தடையும் எதிர்ப்பும் இருக்கும். ஆனாலும் எதையும் சமாளித்து ஏற்றமடைவீர்கள். குடும்பத்தினரின் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சி அளிக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நற்பலனை அடைய முடியும். பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். சுப காரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் ஏப்ரல் மே மாதங்களில் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் நீங்கள் எதிலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் ஏற்படலாம். உயரதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் உண்டாகும். பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது. எந்தவொரு பணியில் ஈடுபட்டாலும் கடின முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றங்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களையும் புதிய முயற்சிகளையும் கவனமுடன் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும். தரகு தொழில், ஒப்பந்த தொழில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதிலும் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதிலும் கவனமாக செயல்படவும். வம்பு வழக்குகளில் இழுபறி நிலை சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவியை அடைவீர்கள். நினைத்த காரியங்களை நிறைவேறும். எதிலும் கவனத்துடன் செயல்பட்டால் சிறு சிறு பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். மக்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. கலைஞர்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும். கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளவும். அனைவரையும் அனுசரித்து நடப்பது, நேரத்திற்கு உணவுண்பது உத்தமம். எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டி இருந்தாலும் அடைய வேண்டியதை அடைந்து விடுவீர்கள். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல், உடற் சோர்வு உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாகவே இருக்கும். புழு பூச்சிகளின் தொல்லைகளால் நிறைய வீண் செலவுகள் ஏற்படும். அறுவடையில் தாமதம் உண்டாகும். விளை பொருளுக்கேற்ற விலை கிடைக்கும். லாபம் பெருகும். அரசு வழியில் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றமடைய முடியும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்லவும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதம் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கலாம். அசையா சொத்துக்கள் ரீதியாக சுப செலவுகள் ஏற்படும். சுப காரிய முயற்சிகள் ஏப்ரல் மே மாதங்களில் கைகூடும். மாணவர்கள் முழு முயற்சியுடன் பாடுபட்டால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்றாலும் மனது அலைப்பாயக்கூடிய காலம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கலாம். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சுற்றுலா போன்ற உல்லாச பயணங்களில்
கவனமுடன் நடந்து கொள்வது நன்மையளிக்கும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை பெற முடியும். மீனராசி நேர்களுக்கு முருகனை வழிபட்டால் நல்லதே நடக்கும். ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 17/1/2020 பகல் 1:49 முதல் 19/1/2020 மாலை 5:47 வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.